அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் கெட்டி உருண்டைக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த மாவில் ஒரு நல்ல பெரிய டம்ளரில் ஒரு 2 டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா வறுத்துக்கிட்டேன். ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான், இருந்தாலும் இன்னொருக்கா நம்ம வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 1 கைப்பிடி அளவு நம்ம பொட்டுக்கடலை, நடக்கடலை, தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாகு வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம இதில் 1/2 டம்ளர் பாகு தான் வந்து இதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ அதை எப்படி ஊற்றி பிசைகிறதுன்னு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன், பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டங்க. இப்போ நம்ம தேவையான பாகு எடுத்து ஊற்றி நம்ம இதை வந்து பிசையலாங்க. சூடாக இருக்கனால நான் கரண்டியில் எடுத்து ஊற்றுறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு ஊற்றி நீங்கள் இது பண்ணுங்கள். பிசுக்கு போதும் வந்துட்டால் போதும். பாருங்கள், எல்லா பாகும் ஊற்றினா கரெக்டாக இருக்குது. நல்லா கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சா நம்ம வேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டையாக பிடிக்கணுங்க. இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எல்லா மாவையும் உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டேன். அதாவது இந்த கெட்டி உருண்டைக்கு நம்ம வந்து 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோம்னா 1 டம்ளர் புளுங்கல் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். எடுத்து நல்லா கழுவி காய வச்சு வறுத்து பவுடராக்குனது தான் இந்த மாவு. ஏற்கனவே நான் அந்த கெட்டி உருண்டை செய்வதற்கான மாவு எப்படி தயாரிப்பதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். பார்த்தா எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு தெரியும். அந்த மாவில் நம்ம வறுத்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை நல்லா வறுத்த, எண்ணெய் இல்லாமல் வறச்சட்டியில் வறுத்த, தேங்காய் பல்லு புல்லாக்கு என்ன சின்னதாக பல்லு புல்லாக்கு கட் பண்ண தேங்காய் இதெல்லாம் போட்டு பாகு ஊற்றி பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இது அவ்வளவு உடம்புக்கு நல்லது. நீங்கள் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பச்சைப்பயிரும் புளுங்கல் இட்லி அரிசியும் ரொம்ப உடம்புக்கு நல்ல சத்து. பச்சைப்பயிரும் ரொம்ப ரொம்ப சத்து. நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.